தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் அனுப்பிச்சாச்சப்பா. இதெல்லாம் வாழல ஆடாது. மேலையும் மக்கள் அமுச்சுட்டாங்கிறாங்க, அனுப்புகிறாங்க, அனுப்பணும் அங்கே நம்புகிறேன், ஆசைப்படுறேன், அனுப்புகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரசியலில் எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோற்று போவோம். தோக்க போகிறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டார். முடியும் போதும் நினைக்கிறேன். ஆமாம், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்போதான் தெரியும் சார், அவர் வந்ததுக்கு அப்புறம். அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகுண்டியா கேப் மாதிரி போன மாதிரி. நம்ம எதுக்கு அதை திரைத்துறையிலும் ரெண்டு பேரும் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இருந்த கலைஞருடைய வசனமாகட்டும் எல்லாத்தையும் ஈர்த்து வந்தது. இப்போ வந்து அந்த திரைத்துறையில அவரு அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து என்னதான் அது ஒரு மாற்று வழி என்ன? ஏன்னா கலைஞருடைய வசனம் ஏற்படுத்தப்பட்டு அது பழைய படங்களை மீண்டும் ரீமேக் பண்ண போறீங்களா? கலைஞருடைய வசனங்களுக்கு மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் அவரால் மட்டுமே தான் உண்டான. ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இரண்டாம் கலைஞராக இன்று முதல்வர். அவருடைய அந்த வழிநடத்தல், அவருடைய நட்புடன் திரைத்துறை முன்னேற்ற பாதையில் தான் போயிருது. ஏன்னா முந்தி இருந்த மாதிரி இல்லை, திரைத்துறை கலைத்துறை இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி நடந்துருக்கு. ஸோ அந்த வளர்ச்சியில இது மாதிரியான தமிழ் மாற்றங்களும் நடக்கும் நம்புவோம். இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு ஸ்டாலின் சார். நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அந்த துணிச்சலும் இருக்கு, யாரையும் எதிர்க்கிற பேசுறது. அதுதானே அது தமிழ்நாட்டோட குரல். அதுதான் நம்ம தமிழோட பண்பு, அடையாளம். அந்த அடையாளத்தை பிடிச்சி நிற்கிறார் இல்லையா, அதை உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு முதல்வரே அப்படி நிற்கும் போது தான் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. நம்ம நம்ம வீட்டில் தூங்கலாம், நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், ஒருத்தர் இருக்காரு நமக்கு போராடுறது. அந்த விஷயத்தில் நான் ஸ்டாலின் சரையும் இந்த ஆட்சியும் ரொம்ப பாராட்டுறேன். எனக்கே நம்பிக்கை வருதில்ல. நான் பெரியாள் எங்காவது வந்தாலும் எனக்கு இதை வீடு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நம்பிக்கையா இருக்கு. இது கூட முடியல, செல்லத்தை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மிக்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம், நான் நன்றி சார் பேசுறோம். இல்லை ஒன்றும் இல்லை, இது ஒரு